போட்டு பக்கத்தில் போகலை, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்டேன். காயல்பட்டினம் பீச்சில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கூட்டமாக தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பசங்களாம் இன்னும் யாரும் வரல, வீடியோவில் யாருமே அப்பேர் ஆகலை. ஸோ யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மஜா பண்ண போகிறோம், என்ஜாய். ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன டூர் மாதிரி நம்ம போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதுதான் வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த டூருக்கு வந்து நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா 350 தான். பசங்களாம் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து தான் போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து ஃபன்னாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில, வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆனால் இது வந்து டூர் நான் ஆல்ரெடி போயிருக்கேன், அதனால் வந்து யூடியூப்பில் போட்டது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் வந்து எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தெரில. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் இப்படிலாம் பார்த்துலாம். பசங்கள்லாம் சேர்ந்தா போகிறோம், பசங்க அங்கே நிற்கிறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு நிற்கிறான் பக்கத்தில், சார் நிற்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறேன். அது காயல்பட்டினம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனை வந்து அவங்க உங்களுக்கு அங்கே போய் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோ. ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் போயிடலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். பசங்களாம் அந்த போகிறாங்க, ஒரு பையன் பின்னாடி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ வீடியோவில் இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சிவகலை. சிவகலையில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடத்தியிருப்பாங்க. அது வீடியோ வந்து எங்கள் அண்ணன் சேனலில் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கான். அவன் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குளம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஒரு ஏரியாவையும் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம லொக்கேஷனுக்கு போகிற வழியில் எந்தெந்த ஏரியாஸாக இருக்கோ ஒரு சில ஏரியாஸாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பெருங்குளத்தை தாண்டிட்டோம், பெருங்குளத்தை தாண்டி போய்கிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. போகிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த புல்வெளிகள், விவசாயம் தான் அதிகமாக பண்ணுவாங்க இந்த எங்கள் சைடில். பார்த்தீங்கன்னா ஏரி குளம்லாம் நிறைய இருக்கும். ஏரலுக்கு ஏரலுக்குள்ளே என்ட்ரி ஆகி போய்கிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏரல் பஜார் வரும், அதை காட்டுறேன். பஜாருக்குள்ளே போகலை, அது போகிற வழியே உங்களுக்கு நான் காட்டுறவாறு இருக்கும். இதுக்கு நேராக போனீங்கன்னா பஜார் வந்துடும். ஸோ இது ஏரல் ரோடு, இது ஏரலில் உள்ள பெட்ரோல் பல்க்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதுக்கு எப்படி வரணும், டைரக்ட் லொக்கேஷன் வந்து கீழே என்னோடய பிரதர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, டைரெக்டாக அவங்க லொக்கேஷனே ஷேர் பண்ணி விட்ருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அவங்க நம்பர் போட்டிருக்க டைம் வந்து 1 வீக் தான். 1 வீக்கில் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஏரலில் உள்ள பாலம். பசங்களாம் போனீங்கன்னா அங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருந்துச்சு. எங்களோட என்ஜாய்மெண்ட்டில் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த குரும்பூர் போகிற வழி. குரும்பூர் வழியாக தான் போகிறோம். அதுக்கு நேராக போனீங்கன்னா ஆழ்வார் போகலாம். போகிற வழி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த வயல்வெளிகள், இந்த கிளைமேட்டில் நின்று பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் சூப்பராக இருக்கும், சென்டரில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ. ஸோ பார்த்திங்கன்னா குரும்பூர் என்ட்ரி ஆகிடுச்சு, குரும்பூரை தாண்டிடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். குரும்பூர் வழியாக தான் போகணும், போய்கிட்ருக்கோம். அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ஜஸ்ட்டு சொன்னது வந்து திருச்செந்தூர் ஆத்துப்பாலம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, சரியாக தெரில, அதான் இருக்கும். பிரதருக்கு கால் பண்ணிக்காருங்க, நம்பர் கொடுத்துருக்கேன். குரும்பூரை தாண்டிடுவோம், குரும்பூரை தாண்டி போயிட்டு இருக்கோம். நிறைய ஃபுட்டேஜ் எடுத்தேன், அது கேமரா ஆன் பண்ணலை, அதனால வந்து நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ லொக்கேஷன் வந்துடும், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இது இல்லை உள்ளே போகணும், ஜஸ்ட் போர்டை காட்டுறேன். நீச்சல் குளம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்கு. லொக்கேஷன் வந்து இப்படி, இதான் என்ட்ரன்ஸு.
என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு போர்டு இருக்கும், ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல் போர்டு ஒன்று இருக்குது. அங்கே நம்ம பசங்களாம் நிற்கிறாங்க. ஏற்கனவே வந்தது பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, ஸோ இப்போ கிளம்பலாம். நம்ம அப்படியே வெளியே வந்து டேன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அப்போ நான் காமிச்சது வந்து ஒரு தப்பான வழி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வேறு வழியாக போய்கிட்டு இருக்கோம். போர்டு வந்து அந்த இடத்துல தான் இருந்துச்சு, அதனால் அந்த வழி தான் நான் நினச்சி காமிச்சிட்டேன். வேறு வழி ஆகிடுச்சு, அது வழியாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து பிரதர்கிட்ட வேறு கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த வழியெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கேயும் ஏரி ஆறாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஆனால் போகிற வழி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம், செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கான என்ட்ரி வந்துருச்சு. ஸோ அந்த மண் ரோடு வழியாக இறங்கணும், இறங்கி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் இதுக்கு முன்னாடி காமிச்ச பாலம் தான் ஆற்று பாலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு கெஸ்ஸிங்னா தான் சொல்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே போய் இறங்கணும்னு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் வர வழி, அப்புறம் காமிச்சது தப்பாயிடுச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் தான், அவங்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கீழே என் பிரதர் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு கால் பண்ணி கேளுங்க, அதுவும் 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காரு அவர் நம்பருக்கு. ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாஃப்டே வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், சூப்பரான இடம். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மஜா பண்ண போகிறோம். என்ஜாய்மெண்ட்னா இந்த இடத்துல தான் இருக்க போகுது. ஹாஃப்டே நாங்கள் 5 o'clock கிளம்புவோம், அப்படியே வந்து காயல்பண்ணை பீச்சுக்கு போவோம். அதையும் ஸோ காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். சைடில் ஒரு சின்ன வாஷ்ரூம் மாதிரி தான், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சுற்றி தென்னை மரமாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்கு. இது என்ட்ரன்ஸு. எல்லாம் வீடியோவில் தான் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ காயல் பண்ண பீச்சுக்கு போவோம், அதையும் காட்டுறேன், அதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. சாப்பிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள போய் கூப்பிடலாம், குளிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்ம அப்படியே போகலாம். என்ட்ரன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ தான் வந்து குளிச்சு முடித்தோம், காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ தான் குளிச்சு முடித்தோம். பார்த்தீங்கன்னா கலர் ஆகிட்டோம் குளிச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாகவே தோப்பு தான், உங்களுக்கு ஃபுல்லாக போய் காட்டுறேன். என்ஜாய் பண்ணனா நம்ம வரலாம், நம்மளோட ஷிஃப்ட் கார் இந்த பக்கம் நிற்கிது, நம்ம வந்த வண்டி இது. ஸோ அப்படியே நேராக போய் பார்த்துடலாம். கேமராவில் கொஞ்சம் பளிச்சு பளிச்சு நான மாதிரி இருக்கும், ஏன்னா கேமரா கொஞ்சம் வேறு கேமரா டவுன்லோட் பண்ணேன். நீ போட்டு சைடில் வச்சா போய்கிட்டு இருக்கான். கலர் கேமராவில் போட்டால் தான் நம்ம பார்க்குற அந்த இடம் வியூ எல்லாமே சூப்பராக தெரியும். பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாங்காய் மரம், சப்போட்டா, எல்லா மரமும் இருக்குது. குளிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காப்ல, கட்டாயமா கொண்டு குடிச்சாது. இங்க ஒரு 2 பேர் பேக் சைட்ல நம்ம மாப்பிள தெரியல. இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா போட்டு ஃபுல்லா காட்டுறேன். பேக் கேமரா 108 சொல்லி
இடமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னது வேறு லெவலில் இருக்கு இந்த இடம். இங்கே ஒரு கட்டல் மெத்தை தலைவாணி எதையும் போட்டு படுத்துனா அப்படி தூக்கம் வரும் வேறு லெவலில். ஒரு டீமாக வந்தீங்கன்னா இங்கே வச்சு என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூம் இருக்கா என்னன்னு தெரில, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகணும். வெள்ளை தேங்காய் இதை பார்த்து வெள்ளை தேங்கான்றான் பால் வச்சிக்கோ. எங்களா போயிட்டு இருக்கீங்க? சும்மா பா அப்படி உள்ளே போகணும். அவனு உள்ள தான் இருந்தாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது வந்து குளிப்போம், 5:30 தான் வந்து முடியும். முடிஞ்சிட்டு வந்து காயல்பட்டினம் பீச்சுக்கு போகிறோம், அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து போய்கிட்டு தான் இருக்கோம், ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து பார்த்து போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது நல்ல நல்ல வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கோம். அவனெலாம் போயிட்டானு ஃப்ரெண்டில் இந்த போய்கிட்டு இருக்கிறான். இந்த டூர் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எந்த ஒரு டூருமே போடலை, 6 மாதம் வந்து வீட்டிலே தான் இருந்தோம். நான் வந்து வீடியோ ஷூட் எடுக்கலாம் வெளியெல்லாம் போனேன், அதனால் வந்து பசங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து ஒரு டூர் மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூரிய ஒளி வர கண்ணு நிறைய அடிக்கி, அதனால் கொஞ்சம் புத்தனமாக இருக்கேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் பீச் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காமிச்சிருக்கோம்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலேஜ் சாப்பாடு சாப்பிடல, வந்து குளிச்சுட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டோம். இந்த ட்ரெஸ் மாற்றிருக்கேன், மறுபடியும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். குளித்தது வந்து வேறு ட்ரெஸ்ஸில் குளித்தா அது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்திருக்கும், ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அது உள்ளே பார்த்தீங்கன்னா இனலாக இருக்கும், மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பசங்களோடு வந்தோன்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு நல்லா வந்து மைண்டு வந்து ரிஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு தெரில, நம்ம போகலாமா வேணாமான்னு. ஏன்னா இந்த இடம்லாம் முள்ளாக இருக்குது, நான் வேறு செப்பல் போடாமல் வந்துவிட்டேன், அப்படியே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் வீடியோ வந்து உங்களுக்கு வராது, ஏன்னா நாங்கள் குளித்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயல்பட்டினம் போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக எடுப்பேன், வரவில்லை உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். குறும்பூர் ஏரல் வழியாக தான் வந்தோம், அதையும் காமிச்சிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு. என்னோடய பிரதர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அவருக்கு காண்டக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் தொட்டி தான் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு டீம் வந்து மேக்ஸிமம் வந்து வந்தாலும்னு வருவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு ஸோ சிம்பிளாக ஒரு டூர் போடலாம்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் பக்கமாக வரும், அவ்வளோதான் வரும். 60 இல்லைனா 30 தான் வரும், எனக்கு சரியாக தெரில, அவ்வளோதான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட என் பண்ணி வச்சுறேன். காயல்பட்டினத்துக்கு போகிற வழியில் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொருளோ ஏதோ மரம் ஏதாவது பார்த்தாலும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுறேன். காயல்பட்டினம் கடல் வீடியோ பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிடுங்க, ஸோ வீடியோ வந்துடும். கைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்தோம், ஸோ உள்ளே அப்படியே போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மரம் அதுதான் வச்சுருக்காங்க, தென்னை மரம், சப்போட்டா, நெல்லிக்காய் மரம், எல்லா மரமும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மரத்தை கட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே காமிச்சிருக்கேன். உள்ளே போகும்போது வந்து லாங்காக போய்கிட்டே இருக்குது, நாங்கள் பாதி தூரம் போனோம், செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த குளியல் தான் 3 டைம் வந்து போட்டிருக்கோம் குளியல், காலையில் வந்தோடனே குளித்தோம், அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு குளித்தோம், அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் குளித்தோம். சூப்பராக இருந்துச்சு, செமையாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லா தென்னை மரத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க, அவங்க அடையாளத்துக்காக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது எதுக்காகவாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அங்கே பாதி மரத்துக்கு அடிக்கலை, இங்கே ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. ஒரு சில மரத்தை விட்டுட்டு மற்ற எல்லா மரத்துக்கும் பிளாக் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், சப்போட்டா பழம் எல்லாமே காய் தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான், காயல் பண்ண வீடியோ பீச் வீடியோ பார்க்குறதுனால வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, ஸோ இந்த இடத்துக்கு பை பை சொல்லிடலாம்.
ஸோ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு வந்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். காயல்பட்டினம் பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் காயல்பட்டினம் ரயில்வே ட்ராக். ஓகே, தாண்டி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா அப்படியே போகிறோம். பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து ஊர் நேம் போட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தான் கடையை நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் எனக்கு சரியாக ஜூமிங்கில் தெரியலை, அதனால் எந்த ஒரு நேமும் மென்ஷன் பண்ணல. இது வந்து காயல்பட்டினம் தான். காயல்பட்டினம் என்ட்ரி ஏரியா என்ட்ரன்ஸ். இப்போ காயல்பட்டினத்துக்குள்ள டேன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்தில் கடைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். கேப்பு ஒட்டி 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 ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். இங்கே எல்லா கடையுமே இருக்குது, ஒரு கடையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பக்கத்தில் ஒட்டி 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 ஃபுல்லாக கடையாக தான் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இத்தாலியன் பேக்கரி, காயல்பட்டினத்தில் இருக்குது இத்தாலியன் பேக்கரி. வந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஸ், காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸு தான். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பசங்களாம் இன்னும் யாரும் வரல, வீடியோவில் யாருமே அப்பேர் ஆகலை. ஸோ யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். ஒரு சில பேர் வந்துருந்தாங்க காலில் அப்படியே அலை. பீச்சில் விளாட்றதுனா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், இப்போ வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கல. அதனால தான் பசங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க கால் பண்ணுற முன்னாடி போட்டில் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகலாம். ஓகே, ஸ்பீடாக போகலாம். காயல்பட்டினம் பீச்சில் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கூட்டமாக தான் இருப்பாங்க. கூட்டத்தெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, போகிற வரல வேணால் கவர் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்டு எங்கேயோ போயிருந்தான், வந்தோன்னே அப்படியே போகலாம். நம்ம போட்டு பக்கத்தில் வந்துட்டேன், போட்டு அந்த ஆப்போசிட்டில் நிற்கிது. ஸோ போயிட்டு காட்டுறேன். காற்று வேறு பயங்கரமாக இருக்குது. போட்டு பக்கத்தில் போகலை, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால் வந்து போகிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல நல்ல வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான்.